எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைய வீடியோவில் வந்து அடிலைட்டில் வந்து முதலாவது நாள். அப்போ இந்த முதலாவது நாள் வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அடிலைட் சிட்டிக்கு போக போகிறோம். அதோடு வந்து சிட்டிக்கு போக முன்னுக்கு வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கூடுதலான நேரங்களில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையான மெட்ரோ கார்டுன்னு சொல்லப்படுற கார்டு வந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படி அடிலைட் சிட்டிக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடுகளையெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான வீடுகளெல்லாம் பழைய காலத்து வீடுகள். இந்த மாதிரியான வீடுகள் வந்து வடக்கு ஆஸ்திரேலியாவில் எங்கேயும் இல்லை. நான் இங்கே தெற்கு ஆஸ்திரேலியாவில் முதல் தரமாக பார்க்குறேன். இப்போ நாங்கள் வந்து அடிலைட் சிட்டிக்கு போகிறதுக்கான பஸ் எடுத்துட்டோம். இப்போ மெட்ரோ கார்டு இல்லைன்ற காரணத்தால் வந்து இப்போ நான் வந்து இந்த பஸ்ஸுக்கு பே பண்ணுறதுக்காக வந்து இந்த மாஸ்டர் கார்டால் தான் பே பண்ணினான். அடிலைட் சிட்டியில் வந்து பஸ்ஸுகளில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் கார்டால் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அடிலைட் சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த அடிலைட் சிட்டி வந்து என்ன மாதிரியான சிட்டின்றதை நாங்கள் இப்போ போய் பார்ப்போம். இன்றைக்கு வந்து குட் ஃப்ரைடே, ஒரு விடுமுறை தினம்ன்ற காரணத்தால் வந்து இந்த அடிலைட் நகரத்தில் வந்து அவ்வளவு சென நடமாட்டத்தை காண இல்லை. ஒரு அளவான சனமாக தான் இருக்குது இன்றைக்கு. இப்போ வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து குளிர்காலத்துக்கு முதல் இருக்கிற இலையுதிர்காலம். நீங்கள் பார்த்தீங்கன்றாலே தெரியும், ரோட்டில் நிறைய இலையாலெல்லாம் முதிர்ந்து கொட்டுண்டு போயிருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கான மெட்ரோ கார்டு வந்து எடுத்துட்டோம். இந்த மெட்ரோ கார்டை வச்சு நாங்கள் வந்து இங்கே பஸ்ஸில் போகலாம், ட்ராமில் போகலாம், மற்றபடி ட்ரெயின்லேயும் போகலாம். மற்ற ஃப்ரீயான ட்ராம் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றிய வீடியோவும் கொண்டு வரும். நாங்கள் வந்து தொடர்ந்து போவோம். இப்போ இதில் இருக்கிற பில்டிங்குகள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில் இருக்குது. பழைய கால பில்டிங்குகள் மாதிரி இருக்குது, வடிவாக இருக்குது. மற்ற இதில் இருக்கிற அந்த பெரிய பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அது வந்து வெஸ்பேக்குன்ற பில்டிங். வெஸ்பேக்குன்றது வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி, அதுன்ற பில்டிங் தான் அந்த பேர். இந்த அடிலைட் நகரத்தில் வந்து நிறைய பழமையான அழகான கட்டடங்கள் இருக்கிற நகரமாகவும், தேவாலயங்கள் அதாவது சர்ச்சுகள் நிறைய இருக்கிற நகரமாகவும் தான் இந்த நகரத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பில்டிங்களை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாருங்க, இந்த கட்டிடங்கள் எல்லாம் எவ்வளவு உயரமாக இருக்குண்டு நாங்கள் அதை எல்லாத்தையும் அண்ணாந்து பார்க்க, அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து வானத்தை தொட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தூரத்தில் வந்து ஒரு மலைத்தொடர் தெரியும். இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைன்மார்ஷ் ஸ்கேர்ன்னு சொல்கிறாங்க. இது சிட்டிக்குள்ளே இருக்குது. இது சின்ன பார்க் மாதிரி தான் இருக்குது இந்த இடம்.
இதுல வந்து வித்தியாசமான கான்கிரீட் உருவங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்க வாடியா இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செருப்பு மாதிரி இருக்குது. ஒரு மீன் முள்ளு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து ரண்டில் மோலன்னு சொல்லப்படுற இடம். அதில் வந்து பாருங்கள், மேலே வந்து அந்த போட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க ரண்டில் மோலண்டு. அப்போ அந்த இந்த இடம் வந்து நல்ல வடிவான இடமே இருக்குது. இந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டுக்குள்ள வந்து நிறைய வடிவான இடங்கள் இருக்குது, நாங்கள் போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஆதிக்குடியால் வந்து அவங்களோட பெயிண்டிங் வந்து வச்சு விற்கிறாங்க. அவங்க தான் ஆதிக்குடியால். ஹலோ, ஹாப்பி ஈஸ்டர். யுவர் பெயிண்டிங்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஹாய் பாடி. இதில் பாருங்க, இது வந்து வாகனங்கள் போகிற ரோட்டு மாதிரி இல்லை, ஆக்கள் கூட நடந்து திரிகிற இடம் தான். இதில் வந்து அவங்க வந்து பெஞ்சுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய மரங்கள் எல்லாம் இடையில இருக்குது, நல்ல நிழலாக இருக்குது. ஆக்கள் வந்து இதில் இருந்து கொள்வாங்க. இன்றைக்கு வந்து ஈஸ்டர் ஃப்ரைடேன்றதால் வந்து ஆக்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க. மற்றும்படி வந்து இந்த இடத்துல வந்து சரியான க்ரௌடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து எவ்வளோ வடிவாக இருக்குதுண்டு. இதில் பார்த்தீங்களா, மேலே வந்து ஆஸ்திரேலியாண்ட லோகோ வச்சு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த பில்டிங் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் ஆர்கேடுன்னு சொல்லப்படுற பில்டிங். இதில் வந்து கீழே வந்து தண்ணீர் ஊற்று எல்லாம் இருக்குது பாருங்க, அங்கே வடியாக இருக்குது. உள்ளுக்கு வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் சும்மா. நிறைய கடைகள் வந்து கூட்டாக இருக்குது. இன்றைக்கு வந்து ஈஸ்டர் ஃப்ரைடேன்றதால் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இடங்கள் வந்து கூட்டி வச்சுக்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், இந்த பில்டிங் இந்த ஆர்கிடெக்சரே வந்து நல்ல வடிவாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து கண்ணாடிகளும் மரப்பலகைகள் டிம்பரை வச்சு தான் இந்த பில்டிங்கில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல வடிவாக இருக்குது. அதோட வந்து கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் வந்து நல்லா இருக்குது, அவ்வளோ வெக்கையாக இல்லை. ஒரு விதமான குளிர்காத்து வந்து எப்பவுமே வந்து வீசிக்கொண்டே இருக்குது. இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ரெண்டு பெரிய போல் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. யாராவது வந்து வீட்டிலேருந்து வழிகிட்டே கண்ணாடி பார்க்காம வழிகிட்டு வந்துட்டாங்கன்னா சுற்றியில் வந்து இதில் வந்து மொத்த பார்த்து போடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க.
இதில் பாருங்க இந்த இடத்துல பேர் போட்டு போட்டிருக்காங்க பிளாசாண்டு ரண்டில் மோல் பிளாசா மேலே வந்து ஒரு மெனு இந்த சிற்பம் இங்கால பாருங்க இங்கால இருக்கிற பில்டிங்குகள் எல்லாம் வந்து வேறு ஒரு வடிவமைப்பில் இருக்குது பாருங்க இந்த பில்டிங்கை பாருங்க இந்த பில்டிங்கும் வந்து நல்ல ஒரு வடிவான பில்டிங்காக இருக்குது இங்காலே ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்க இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரண்மனை மாதிரியான கட்டிடமாக இருக்குது பாருங்க எவ்வளோ வித்தியாசமான இந்த ஆர்கிடெக்சர் வேலையெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்கன்னு இந்த பில்டிங்கில் இதில் இருக்கிறது தான் அடிலைட் டவுன் ஹால் பில்டிங் பாருங்க பழமையான ஒரு கட்டிடம் உண்டு இதை கீழே வந்து பாருங்க மூன்று கொடி பறக்க விட்டுருக்குறாங்க ஆஸ்திரேலியா கொடி அபோரிஜினல் கொடி மேலே வந்து சவுத் ஆஸ்திரேலியான கொடி வந்து பறக்க விட்டுருக்குறாங்க இதில் பாருங்க இதில் வந்து ஃப்ளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டின்ற பில்டிங் இருக்குது இப்படி இப்போ வந்து நாங்கள் போகிற இடம் வந்து விக்டோரியா ஸ்கேர்ன்னு சொல்லப்படுற இடம் அங்கே தான் இப்போ நாங்கள் போகிறோம் இதில் பாருங்க இ ஸ்கூட்டர் மற்ற சைக்கிள்கள் எல்லாம் இருக்குது இது வந்து சிட்டிக்குள்ளே ஆக்கள் போகிறதுக்காக வந்து இவங்க வந்து இதை பயன்படுத்தி கொள்வாங்க பாருங்க அதில் பேர் கொஞ்சம் பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க இதுகளில் வந்து ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி நாங்கள் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு இந்த ஸ்கூட்டர்களை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரோட்டில் பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து ரோட்டுக்கு நடுவில் வந்து நீட்டுக்கு வந்து விதம் விதமான கொடிகள் எல்லாம் அவங்க வந்து பறக்க விட்டுருக்குறாங்க பாருங்க இங்கே இருக்கிற கட்டிட மவண்டுமே வந்து வித்தியாசமான கட்டமைப்பில் இருக்குது இதில் பாருங்க மஜஸ்டிஸ் தியேட்டர் ஒன்று ஒன்று இருக்குது அதுவும் ஒரு வித்தியாசமான கட்டிடம் இப்போ நாங்கள் வந்து விக்டோரியா ஸ்கேருக்கு போக முன்னுக்கு வந்து இந்த அடிலைட் நகரத்தில் வந்து சைனா டவுன் ஒரு சிறிய பகுதி இருக்குது அந்த இடத்துக்கு போய் அது என்ன மாதிரின்னு நாங்கள் பார்த்துட்டு விக்டோரியா ஸ்கேருக்கு போவோம் இதுக்குல இருக்கிற இடத்த வந்து சைனா டவுன் பிளாசான்னு சொல்கிறாங்க இதுக்குள்ள வந்து கடை தொகுதிகள் மற்றது வந்து வித்தியாசமான சாமான்கள் இருக்கிற கடைகள் எல்லாம் இருக்குது சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த பில்டிங்கை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது செங்கல் எல்லாம் கட்டின பில்டிங் பாருங்கள் சிட்டிக்குள்ளே வந்தவங்கள் வந்து மரங்களை வச்சுருக்குறாங்க வெட்டாக வச்சுருக்குறாங்க அந்த மரங்களெல்லாம் அவ்வளோ நிழலில் இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து விக்டோரியா ஸ்கேர் அதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க இந்த இடம் வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு இடம் தான் வடிவான இடம் உண்டு இதில் பாருங்க கலர் கலரான மரக்கட்டிகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க நல்ல வடிவாக இருக்குது இந்த விக்டோரியா ஸ்கேரில் வந்து நீங்கள் வந்துருந்தீங்கன்னா ட்ராம் ஓடுறத பார்க்கலாம் நீங்கள் நிறைய ட்ராம்கள் வந்து இந்த இடத்துலேருந்து போய் வந்து கொண்டிருக்கு
இந்த விக்டோரியா ஸ்கேர்ன்ற இடத்துல தான் வந்து அடிலைட்டின் சுப்ரீம் கோர்ட் வந்திருக்குது. பாருங்க, இதுதான் அந்தந்த சுப்ரீம் கோர்ட் பில்டிங். பாருங்க, ஒரு பழமையான பில்டிங், ஆனால் அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இந்த அடிலைட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கண்டா, இங்கால இருக்கிற பில்டிங் வந்து அடிலைட் மஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். பாருங்க, இதுவும் ஒரு பழமையான பில்டிங், நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க, இதுதான் வந்து விக்டோரியா ஸ்கேரில் இருக்கிற த்ரீ ரிவர்ஸ் ஃபவுண்டன்னு சொல்லப்படுற ஒரு வாட்டர் ஃபவுண்டன். பாருங்க, அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதில் வந்து எந்த நேரம் வந்து இப்படி தண்ணி வாங்கி கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து த்ரீ ரிவர்ஸ் ஃபவுண்டன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்க, இவங்க வந்து சவுத் ஆஸ்திரேலியா வாட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங் இருக்குது. விக்டோரியா ஸ்கேருங்க நடுப்பகுதியிலேயே வந்து ஆஸ்திரேலியா கொடியையும் ஆதிக்குடியாளின கொடியையும் பறக்க விட்டுருக்குறாங்க. இடது பக்கம் இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா கொடி, வலது பக்கம் பறக்கிறது வந்து ஆதிக்குடியாளின கொடி. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த அடிலைட் சிட்டியில் வந்து நிறைய இடங்களை பார்த்துட்டோம். நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். இந்த இடத்துல வந்து நிறைய வடிவான பில்டிங்களும் வேறு வேறு வித்தியாசமான இடங்களும் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனோம்னா இந்த வீடியோ வந்து இன்னும் நீண்டு கொண்டே போகும். அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிக்கிறேன். நாங்கள் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.